Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்ட் ஆன ரவா லட்டு ரெசிபி பார்க்க போறோம். இந்த மாதிரி ரவா லட்டுவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவை இல்லைனா வறுக்காத ரவை எதா இருந்தாலும் ஓகே, ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேல இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால் எல்லாமே நல்லா ரவை எல்லாம் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ இதுக்கப்புறமேல நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெய் அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதில் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்து அந்த தவாவில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம ரொட்டி செய்வோம்ல அந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா மெல்லிசாக வரும். ரொம்ப மெல்லிசாக தேவையில்லைங்க, நம்ம இது இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் கொஞ்சம் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமேலு இப்படி சின்ன சின்னதாக நம்ம பிச்சு வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட டெசிக்னேட்டட் கோகோனட்டு கடையில் விற்கிதுங்க, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேல ஏலக்காய் தூளில் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு நம்ம புட்டு செய்வோம்ல அந்த பதத்தில் இருக்கணுங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் பவுடர் சுகர், பவுடர் ஆனதுக்கப்புறமே அளந்துக்கோங்க. அதையும் போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.